வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னபடி தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி நீர் கொடுக்க வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்நாடக சட்டமன்றம் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. கடைசி வார்த்தை என்பது உச்ச நீதிமன்றத்துடையதாக தான் இருக்கும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு நாங்கள் சொன்னபடி தமிழ்நாட்டுக்கு நீரை கொடுத்து விட்டு பிறகு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 2 மணிக்கு நீங்கள் அதை செய்துவிட்டோம் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இடைப்பட்ட நேரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு நாங்கள் அடுத்து இதை பற்றி விசாரிப்பதற்கு முன்னால், அநேகமாக வியாழக்கிழமை அன்று 2 மாநிலங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவர்களும் இதை பற்றி கூடி பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த 22ஆம் தேதி உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டு இப்போது உடல்நலம் தேறி வரக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு உடனடியாக தனது அறையிலேயே, மருத்துவமனை அறையிலேயே கூட்டம் நடத்தி இருக்கிறார். ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக இந்த கூட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறது 2 மாநிலங்களுக்கிடையே. அந்த அடிப்படையில் அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் உட்பட அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார். அதே போல என்ன விஷயங்களை அங்கு எடுத்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும், கர்நாடகாவுடனுடனான கூட்டத்தில் எதை சொல்ல வேண்டும் என்பது பற்றிய விவரங்களையும் சொல்லி இருக்கிறார். ஏறக்குறைய 1 மணி நேரம், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடந்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு சொல்கிறது. முதலமைச்சருடைய முதல் கூட்டமே காவிரி நதிநீர் பற்றியதாக இருந்திருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முல்லை பெரியாரில் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் இருக்கிறது. முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது. ஆனால் கேரள அரசாங்கம் அதற்கு எதிராக சட்டப்பேரவையை கூட்டி தீர்மானம் போட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு சட்டத்தை கூட இயற்றியது சட்டப்பேரவையை கூட்டி. ஆனால் உச்ச நீதிமன்றம் நாங்கள் சொன்னதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், நீங்கள் இயற்றுகிற சட்டமோ, கூட்டாட்சிக்கு எதிராக நீங்கள் இயற்றுகிற சட்டமோ அல்லது நீங்கள் போடுகிற தீர்மானமோ எங்களை கட்டுப்படுத்தாது. இதற்கு அமெரிக்காவில் ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. கொலராடோ மாநிலத்திலிருந்து பக்கத்தில் உள்ள நீர் பற்றாக்குறை மாநிலமான அரிசோனா மாநிலத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆனால் கொலராடோ மாநிலம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறது. அமெரிக்க உச்ச நீதிமன்றம் சொல்கிறது மத்திய அரசுடைய நிதியுதவி கொலராடோ மாநிலத்துக்கு நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் எங்களது ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கொலராடோ அரிசோனாவுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அங்கு ஒரு ஒழுங்கு வருகிறது, அங்கு கூட்டாட்சிக்கான தத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. இதே போன்ற கடும் நடவடிக்கையை நோக்கி உச்ச நீதிமன்றம் நகர்ந்தால் மட்டுமே இந்த நீர் நதிநீர் பங்கீடு விஷயத்தில் ஒரு நீதி நியாயம் கிடைக்கும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சமீபத்தில் கர்நாடகாவுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.